அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தின் முதல் பாகம் வெளிவந்து 5 காட்சிகளுக்குள் காணாமல் போனது. படத்தின் இரண்டாம் பாகம் எப்போது வரும் என்று உடனே கேட்காதீர்கள். அது சிம்புவுக்கும் தெரியாது, படத்தை இயக்கிய ஆதி ரவிச்சந்திரனுக்கும் தெரியாது. தோல்விகளை சமாளிப்பது என்பது சிம்புவுக்கு கைவந்த கலைதான். எதை பற்றியும் கவலைப்படாமல் அசராமல் அடுத்து வேலைகளை பார்க்க போய்விடுவார். இதனிடையே சிம்புவின் அடுத்த படமாக அவர் சில வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்து நின்று போன கெட்டவன் படம் வரும் என செய்திகள் வெளியாகின. ஆனால் இது பற்றியெல்லாம் செய்திகள் வருவது சிம்புவுக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது. இன்று காலை ட்விட்டரில் கொதித்தெழுந்து விட்டார். மீடியாக்களுக்கு அன்பான தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய அடுத்த படம் பற்றி யூகத்தில் அடிப்படையில் எந்த செய்தியும் எழுதாதீர்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும், காத்திருங்கள். உங்கள் ஆதரவிற்கு நன்றி என பதிவிட்டிருந்தார். சிம்புவின் அடுத்த படம் சொந்த படமாகத்தான் இருக்கும். அவரை வைத்து படம் தயாரிக்க யார் முன் வருவார்கள் என கோலிவுட்டில் அதிகமாக பேசப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. சிம்பு சர்பத்தின உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க.